அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் பலம் வாய்ந்த நான்கு அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்களை தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய நான்கில் ஒன்றை மட்டுமே நம்ம எடுத்து துவா கேட்டால் கூட நம்முடைய அத்தனை துவாக்களையுமே அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே அல்லாஹ் தஆலா நீக்கிடுவான். இந்த நான்கு திக்ரையும் சேர்த்து நம்ம ஓதும்போது இன்னும் நமக்கு சக்தி மிகுந்த ஒரு அமலாக நமக்கு மாறிடுது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையுமே இது பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் துவா கபூலாகக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில், அதுவும் துவா கபூலாகக்கூடிய நோன்பு திறக்கக்கூடிய வேலையில் இன்ஷா அல்லாஹ் இந்த நான்கு திக்ரையும் நீங்கள் 10 முறை நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து துவாவையுமே அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சுருவான். இன்னும் வருடம் முழுவதுமே இதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த திக்ரி என்ன அப்படின்னா, யா வஹாப், யா ரஸாக், யா ஃபத்தாஹ், யா அலீம், ஜல்ல ஜலாலஹு. யா வஹாப் அப்படின்னா பெரும் கொடையாளனே, யா வஹாப் பெரும் கொடையாளனே அப்படின்னு நம்ம அல்லாஹுவை புகழ்ந்து அழைக்கும் போது இந்த தன்மைக்குரிய பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன துவா கேட்டாலுமே அல்லாஹ் தஆலா பெரும் கொடையாளனாக இருந்து நமக்கு பதில் தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நம்ம கண்டிப்பாக நம்ம ஓதிக்கணும். அடுத்தது யா ரஸாக், ரிசுக் அளிக்கக்கூடியவனே. இந்த தன்மையை கொண்டு அல்லாஹுவை புகழ்ந்து கேட்கும் போது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வறுமையையும் கஷ்டத்தையும் அல்லாஹ் நீக்கி நமக்கு செல்வத்தில் பரக்கத்தை பொழிவான். இன்னும் நம்முடைய ரிசுக்கில் அபிவிருத்தியை ஏற்படுத்துவான். இதனால் நமக்கு இந்த வருடம் முழுவதும் எந்த விதமான வறுமையும் நமக்கு ஏற்படுத்தாது. பணம் வரக்கூடிய எல்லா வழிகளையுமே அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக மாற்றிடுவான். எனவே இந்த ஒரு திக்ரு போதும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நம்மளை செல்வ செழிப்போடு வைக்கிறதுக்கு. எனவே இந்த திக்ரை கண்டிப்பாக நம்ம ஓதிக்கணும். அடுத்தது யா ஃபத்தாஹு. யா ஃபத்தாஹ் அப்படின்னா வெற்றி அளிக்கக்கூடியவனே. இந்த தன்மையை கொண்டு நம்ம அல்லாஹுவை அழைக்கும் போது நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய அல்லது நம்ம விரும்பக்கூடிய, நம்ம ஆசைப்படக்கூடிய, நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள்லையுமே அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியை ஏற்படுத்துவான். அடுத்தது யா அலீம், அனைத்தையும் அறிந்தவன். இந்த தன்மையை கொண்டு நம்ம அல்லாஹுவை அழைக்கும் போது நம்முடைய அத்தனை கஷ்டத்தையுமே அல்லாஹ் தஆலா லேசாக்குவான். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா தூரப்படுத்துவான். எனவே இதனால் நமக்கு வருடம் முழுவதும் எந்த பிரச்சனையும் எந்த கஷ்டமும் இருக்காது. இந்த நான்கு திக்ர்களே போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு, நம்முடைய துவா கபூலாகுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு, நம்ம விரும்பக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் தஆலா வெற்றி ஏற்படுத்துறதுக்கு. இன்னும் இந்த திக்ரை நீங்கள் இந்த ரமலான் மாதத்தில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா நாள்லையுமே நீங்கள் ஓதிக்கலாம். இதனுடைய சிறப்பு எல்லா மாதங்கள்லையுமே அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான், அதில் எந்த விதமான சந்தேகங்களுமே கிடையாது. இன்னும் நீங்கள் இந்த மாதத்தில் நோன்பு திறக்கிற வேலையில் ஓதுனீங்க அப்படின்னா மிகச்சிறப்பு. எனவே இந்த நான்கு திக்ரையும் நீங்கள் எந்த முறையில் ஓதணும் அப்படின்னா நான்கையும் சேர்த்து நீங்கள் 10 முறை ஓதணும். யா வஹாப், யா ரஸாக், யா ஃபத்தாஹ், யா அலீம் அப்படின்னு 10 முறை ஓதிட்டு கடைசியாக 11வது முறையாக ஜல்ல ஜலாலஹு, எல்லாம் வல்லவன் அப்படின்னு நம்ம 1 முறை சொல்லணும். ஏன்னா எப்போதுமே நம்ம அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய ஒரு திருநாமத்தை ஓதினாலும் சரி, அல்லது 99 திருநாமங்களை நம்ம முழுவதுமாக ஓதினாலும் சரி, இறுதியாக கடைசியாக நம்ம ஜல்ல ஜலாலஹு ஓதிட்டு தான் அந்த திக்ரை நம்ம நிறைவு செய்யணும். அப்போ தான் இன்னும் நமக்கு மிகுந்த சிறப்பு கிடைக்கும், இன்னும் நம்முடைய துவாக்கள் வெகு விரைவாக கபூலாகும். எனவே இன்ஷா அல்லாஹ் எப்போவுமே அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதி முடிக்கும் போது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எனவே இந்த அற்புதமான பலனளிக்கக்கூடிய இந்த நான்கு திக்ர்களை இந்த ரமலான் மாதத்தில் துவா கபூலாகக்கூடிய நோன்பு திறக்கக்கூடிய வேலையில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் 10 முறை ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. நீங்கள் எப்படி துவா கேட்கணும் அப்படின்னா, இந்த பரக்கத்தை கொண்டு வருடம் முழுவதும் நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையுமே எங்களுக்கு கபூல் செய்து கொடியா அல்லாஹ்னு நீங்கள் கேளுங்க. இன்னும் இதனுடைய பரக்கத்தை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை செல்வ செழிப்போட வையா அல்லாஹ், செல்வத்தில் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் பரக்கத்தாக இருக்கணும் யா அல்லாஹ்னு நீங்கள் கேளுங்க. இன்னும்
இதனுடைய பரக்கத்தை கொண்டு எங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத, கடன்கள் இல்லாத, நோய் இல்லாத, இன்னும் வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அந்த அல்லாஹ் தாலா உங்களுடைய அனைத்து துவாவையுமே கபுல் செஞ்சு தருவான். இன்னும் இந்த ரமலான் மாதத்தை நம்ம துவா கேட்கறதுல அதிகம் செலவிடணும் நேரத்தை. இன்னும் நம்முடைய துவாவை நம்ம வருடம் முழுவதுக்குமான துவாவாக நம்ம அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு மிகுந்த சிறப்பு கிடைக்கும். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய தேவைகளை மட்டுமே நம்ம கேட்காம வருடம் முழுவதும் எங்களுக்கு இதனுடைய பரக்கத்தை கொடு, இதனுடைய பலன்கள் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது இந்த துவா நமக்கு கபூல் ஆகிருச்சு அப்படின்னா வருடம் முழுவதும் நம்ம கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே அல்லாஹ் நமக்கு கபூல் செஞ்சிருவான். இது ஒரு மிக சிறந்த வழி, எளிமையான வழிதான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே இதை நம்ம கடைபிடிக்கணும். எனவே இந்த சிறப்பு மிகுந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து இதனுடைய பரக்கத்தையும் ரஹமத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.